இந்தியா கூட்டணி தோல்வியடைந்த கூட்டணி என பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து கோவை விமான நிலையத்தில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். திமுக அந்த வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதுல அக்கறை இல்லையா? இதுலதான் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கும் முதலமைச்சர், வாக்குரிமை பல பேரிடம் பறிக்கப்பட்ட பின்பு ஏன் ஒற்றை வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் எங்க சந்தேகம். ஏனென்றால் பார்த்து ஏனென்றால் நான் போட்டியிட்ட 199 202 தொகுதிகள் கவுன்சிலராக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்காக விழுந்த வாக்குகள். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், வாக்குரிமை பறிக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? மக்களின் உரிமையை பெற்று தருகிறோம், எங்க உரிமையை விடவே மாட்டோம். நாங்கள் உரிமை எல்லோரும் பறித்து கொண்டிருக்கிறார்கள், மாநில உரிமையை நாங்கள் மீட்டு எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள், மக்களின் ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? தோல்வி பயம்லாம் இல்லை, எல்லாரும் வெற்றி பெறதான் போறோம். நான் உட்பட நிச்சயமாக வெற்றி பெற போகிறோம், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மக்களின் உரிமை பறிக்கப்படும் பொழுது அதற்கு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? மக்களின் உரிமை பறிக்கப்பட்டு அதற்கு குரல் கொடுத்தால் தோல்வி பயம் என்று சொன்னால் அதர் நீங்க தான் தோல்வி பயத்துல இப்ப அமுக்கமா இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். ஸ்டாலின் ஏன் இந்து விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்? இதுல என்ன ஏற்றத்தாழ்வு? அதனால நீங்க தான் தோல்வி அடைந்த கூட்டணி. அதை இப்பொழுதே ஸ்டாலின் ஒத்துக்கொண்டு வெளியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோல விஷயத்தை கக்கி கொண்டிருக்கிறார். நாம நினைச்சது சாப்பிட முடியாது, நம்மளோட நிலத்தெல்லாம் புடுங்குறாங்க, நாம நினைச்ச மொழிய பேச முடியாது. எங்க அப்படி இருக்கு? தமிழ்நாட்டுலதான் அப்படி இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த ஒரு மொழி படிக்க முடியும்னா தன்னோட வீட்டு குழந்தைகள், பணக்கார வீட்டு குழந்தைகள் ஒரு மொழி படிக்கலாம், ஆனா ஏழை குழந்தைகளுக்கு கிடையாது. நீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள், நீட் யார் கொண்டு வந்தது? உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தது. வந்தவுடனே முதல் கையெழுத்து போட்டு நீக்கிருக்க வேண்டியதுதானே? நான் கேட்கிறேன் ஸ்டாலின்ட்ட, இன்னைக்கு நாம நீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் திணிக்கிறார்கள் என்றால் முத கையெழுத்து போட்டு நீக்குவேன்னு சொன்னீங்களே, ஏன் போடல? முத கையெழுத்து போட்டிருக்க வேண்டியதானே? முத கையெழுத்து உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து போட்டா உங்க தலையெழுத்து எப்படி இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க.